ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அகத்திக்கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அகத்திக்கீரையில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அகத்திக்கீரை வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல் இருந்துச்சுன்னா அதை வந்து காய்ச்சல் நமக்கு போயிடும், குறைச்சி உடலில் வந்து சூடு இருந்தால் சூடை வந்து சமமாக்கிறோம். அப்புறம் குடல் புண்ணு, அரிப்பு, சொரிசரங்கு, அப்புறம் தோல் நோய், இதெல்லாமே வந்து குணமாயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொண்டை புண்ணு, தொண்டை வலி அப்படி இருந்தால் அதுவும் வந்து உங்களுக்கு சரியாயிரும். சத்து குறைவாக உள்ளவங்களுக்கு சிலவர்களுக்கு தலைவலி வரும். அந்த தலைவலி உள்ளவங்க இந்த அகத்திக்கீரையை சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து சரியாயிரும். பார்த்திங்கன்னா ரத்த பித்தம், ரத்த கொதிப்பு இதெல்லாம் உள்ளவங்களுக்கு வந்து சாப்பிட்டா சரியாயிரும். இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. வைட்டமின் சி வந்து அதிக அளவில் இருக்குது. சும்மா இரத்த கொதிப்பு வந்து வராமல் வந்து தடுக்கிறதுக்கு இந்த அகத்திக்கீரை வந்து நிறைய பயன் இருக்குது. இந்த கீரை சாப்பிட்றதுனால தான் அப்போ அந்த காலத்தில் வந்து கீரையெல்லாம் அதிக அளவு சாப்பிடுவாங்க. ரொம்ப வந்து சக்தி வாய்ந்தது. கீரையில் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா இலை, வேர், பட்டை எல்லாமே வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது. எல்லாமே வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த காலத்தில் எல்லாருமே வந்து மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கோம், லேப்டாப் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ கண்களில் வறட்சி ஏற்படும். அந்த வறட்சியை நிற்கிறதுக்கு இந்த அகத்திக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. சாப்பிடும்போது உடல் சூட்டு இப்படி ஏகப்பட்ட வந்து நோய் நொடியெல்லாம் குணமாக்குற சக்தி வந்து அகத்திக்கீரை இருக்குது. அதனால் அகத்திக்கீரை எங்கே கிடைச்சாலும் வந்து கண்டிப்பாக அதை வாங்கி சாப்பிடுங்க, மறக்காமல் சாப்பிடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.